ஓம் சாந்தி இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியிலே இனிமையான நம்முடைய இறைவன் இனிமையான குழந்தைகளாகிய நமக்கு உண்மையிலும் உண்மையான ஞானத்தை கூறுவதற்காகவும் மேலும் இந்த தீபாவளியை நாம் எதற்காக கொண்டாடுகின்றோம் எதனுடைய நினைவாக நாம் இந்த தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி இறைவன் கூறும் ஞானத்தை இப்போது நாம் கேட்போம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நாம் உண்மையிலும் உண்மையான வீட்டிலிருந்து நாம் இந்த உலக நாடக மேடையிலே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையான வீட்டிலே நாம் பூச்சிகளான நாம் இப்போது ஜோதியிலே பலியாகி கொண்டிருக்கின்றோம் இந்த பலியாவதனுடைய நினைவு சின்னமாகத்தான் நாம் தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்தியை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அதாவது ஆத்மாக்களாகிய நாம் நிர்வாண தாமத்தில் எப்படி வருகின்றோம் மற்றும் இறைவன் எப்படி வருகின்றார் என்பதை இறைவனே இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இறைவன் யார் அவர் என்ன செய்கிறார் எப்படி ராமராஜ்யத்தை மீண்டும் இந்த பூபியிலே ஸ்தாபனை செய்கின்றார் எப்படி குழந்தைகளாகிய நம்மை இந்த மாய ராவணன் மீது நம்மை வெற்றி கொள்ள வைக்கின்றார் என்ற அனைத்தை குறித்தும் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு இப்போது இந்த ஞானத்தின் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஜோதி இப்போது இந்த ஞானத்தின் மூலமாக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது பக்தி மார்க்கத்திலே பாடல்களை கூட நாம் பாடுகின்றோம் கேட்கின்றோம் அதாவது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று ஆன்மீக பாடல்களை கூட நாம் கேட்கின்றோம் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் பாடல்களையும் கேட்கின்றோம் ஆத்மாக்களாகிய இந்த ஸ்தூலமான கர்மேந்திரியங்கள் மூலமாக நாம் பாடல்களை கேட்டு கொண்டிருக்கின்றோம் பாடல்களை கேட்பது ஆத்மாவாகிய நாம் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நாம் கேட்கின்றோம் பாடலில் முதலில் சரியாக இருந்தது பிறகு பக்தியின் வார்த்தைகள் இருந்தன நமக்கு பாரதத்தில் தூசியாக உள்ளோம் இப்போது குழந்தைகள் பாரதத்தின் தூசியாக இருக்க முடியாது இது தவறாகும் தந்தை குழந்தைகளுக்கு சரியான வார்த்தைகளை இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் எங்கிருந்து வருகின்றோமோ தந்தை வருவதும் அங்கிருந்தேதான் நாமும் இந்த பூமியிலே நடிப்பதற்காக சாந்திதாமத்திலிருந்து நாம் இந்த பூமியில் நம்முடைய நடிப்பு பாகம் உ உருவாகும்போது நாம் இங்கே வந்து உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம் அதே போலத்தான் நம்முடைய இறைவனும் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமியிலே நம்மை போல பிறவி எடுப்பதில்லை ஆனாலும் ஒரு வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார் அங்குதான் நாம் அனைவருமே இருந்தோம் அதுதான் சாந்திதாமமாகும் பிறகு குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருவதற்காகத்தான் இறைவன் வந்திருக்கின்றார் வந்து என்ன செய்கின்றார் என்பது குறித்தும் தந்தையே கூறுகின்றார் ராமராஜ்யத்தை மீண்டும் தந்தை ஸ்தாபனை செய்வதற்காகத்தான் இப்போது வந்திருக்கின்றார் நாம் ராவணனின் பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் ராவணன் மீது நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தந்தை இந்த ஞானத்தை கூறுகின்றார் ராமராஜ்யம் மற்றும் ராவண இந்த பூமியில்தான் வரும் என சொல்வோம் நாம் உலகின் எஜமானர்களாக இப்போது ஆகி கொண்டிருக்கின்றோம் பூமி ஆகாயம் சூரியன் முதலான அனைத்துமே நம்முடைய கைகளில் வந்துவிடுகின்றன ஆகா இராவண முழு உலகின் மீது ராமராஜ்யம் கூட முழு உலகின் மீதுதான் உள்ளது என சொல்கின்றோம் இராவண ராஜ்யத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான நபர்கள் இப்போது இருக்கின்றார்கள் ஆனால் ராமராஜ்யத்திலோ குறைவானவர்கள் மட்டுமே அங்கே இருப்பார்கள் பிறகு மெல்ல மெல்ல இந்த வளர்ச்சி அடையும் ராவண ராஜ்யத்தில் வளர்ச்சி அதிகம் அடைகின்றனர் இப்போது மக்கள் தொகை மிக அதிகமாக வளர்ச்சி அடைகின்றது ஏனென்றால் மனிதர்கள் அனைவருமே விகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ராமராஜ்ஜியத்திலே நிர்விகாரிகளாக இருப்பார்கள் மனிதர்களின் கதைதான் ஆகும் ஆக மராஜ்யம் ராமானுஜே எல்லைக்கு பார்ப்பட்ட எஜமான் ராவணனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமான் இப்போது எவ்வளவு நிறைய தர்மங்கள் இருக்கின்றன பல தர்மங்களின் விநாசம் என பாடவும் பட்டுள்ளது பாபா மரத்தை குறித்தும் கூட நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் எப்படி தர்ம மதங்கள் எப்படி வளர்ச்சி அடைகின்றன என்பதை பற்றியும் தந்தை விரிவாக படங்கள் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் இப்போது தசரா கூட கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இராவணனையும் தசராவின் போது எரிக்கின்றார்கள் இது எல்லைக்குட்பட்ட எரித்தலாகும் நம்முடையது எல்லைக்கப்பாற்பட்டதாகும் ராவணனையும் கூட பாரதவாசிகள்தான் எரிக்கின்றார்கள் வெளிநாடுகளிலும் கூட எங்கெங்கோ பாரதவாசிகள் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி விழாக்கள் செய்கின்றார்கள் அது எல்லைக்குட்பட்ட தசராவாகும் இலங்கையிலே ராவணன் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தான் சீதையை கடத்தி கொண்டு இலங்கைக்கு சென்றுவிட்டான் என்று காட்டுகின்றார்கள் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்ட விஷயங்களாகும் இப்போது இந்த முழு உலகின் மீதும் இராவண ராஜ்யம்தான் இருக்கின்றது என தந்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இராமராஜ்யம் இப்போது இல்லவே இல்லை இராமராஜ்யம் என்பது ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டதாகும் சக்தியுகம் ராமராஜ்யம் எனப்படுகின்றது மாலையையே உருட்டுகின்றார்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் எனவும் சொல்கின்றார்கள் ஆனால் ராஜா ராமனை நினைக்கவே இல்லை யார் முழு உலகின் சேவை செய்கின்றாரோ அவரது மாலையை உருட்டி நினைக்கின்றார்கள் பாரதவாசிகள் தசராவுக்கு பிறகு தீபாவளியை கொண்டாடுகின்றார்கள் தீபாவளியை ஏன் கொண்டாடுகின்றார்கள் ஏனென்றால் தேவதைகளின் முடிசூட்டு விழா நடக்கின்றது முடிசூட்டும் விழா நடக்கும் நேரத்தில் நிறைய தீபங்கள் ஏற்றி வைக்கின்றார்கள் ஒன்று முடிசூட்டும் விழா மற்றொன்று வீடுகள் தோறும் தீபாவளி அதாவது தீபங்களின் வரிசை என சொல்லப்படுகின்றது அனைத்துமே ஆத்மாக்களின் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இப்போது அனைத்து ஆத்மாக்களின் ஜோதி அனைத்து அணைந்து போய்விட்டது இரும்பு யுகம் என்றாலே கார் இருளாகும் காரிருள் என்றால் பக்தி மார்க்கம் பக்தி செய்ய செய்ய ஜோதி குறைந்து விடுகின்றது மற்றபடி அந்த தீபாவளி என்பது செயற்கையானதாகும் பட்டாபிஷேகம் நடக்கின்றது என்பதற்காக பட்டாசுகள் வெடிக்கிறார்கள் என்பதல்ல தீபாவளி என்று லட்சுமியை அழைக்கிறார்கள் பூஜைகளையும் செய்கின்றார்கள் இது பக்தி மார்க்கத்தின் பண்டிகையாகும் ராஜாக்கள் யாராயினும் சிம்மாசனத்தில் அமருகின்றனர் என்றால் அதற்காக முடிசீட்டு விழாவும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இவை அனைத்துமே எல்லைக்குட்பட்டவையாகும் இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட வினாசம் உண்மையிலும் உண்மையான தசரா நடக்க வேண்டியிருக்கின்றது தந்தைதான் அனைவரின் ஜோதியை ஏற்றுவதற்காக இப்போது வந்திருக்கின்றார் மனிதர்கள் நம்முடைய ஜோதியை பெரிய ஜோதியுடன் கலந்துவிடும் என புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரம்ம ஜமாஜத்தவரின் கோவிலில் எப்போதும் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும் விட்டில் பூச்சியானது ஜோதியை சுற்றி வந்து வந்து அதில் விழுந்து பலியாகி விடுவது போல நம்முடைய ஆத்மாவும் இப்போது பெரிய ஜோதியில் ஐக்கியமாகிவிடும் என்று புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஓர் உதாரணம் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் அரை காலமாக பிரியதர்சினிகளாக நாம் வந்து ஒரே ஒரு பிரியதர்சனான இறைவனிடம் பலியாகின்றோம் எரிந்து போகும் விஷயமல்ல உலகில் காதலன் காதலியாக இருக்கின்றனர் என்றால் ஒரு காதலன் ஒரு காதலியாகி விடுகின்றார்கள் ஆனால் இங்கே அவர் ஒருவர்தான் தான் இறைவன்தான் மணமகனாவார் மற்ற அனைவருமே நாம் மணமகள்களாவோம் மணமக்கள் அந்த மணமகனை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பிரியதர்ஷனே நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் மீது பலியாகிவிடுவோம் உங்களை தவிர நாங்கள் யாரையும் நினைவு செய்ய போவதில்லை இது உங்களுடைய சரீர சம்பந்தப்பட்ட அன்பு அல்ல அந்த மணமகன் மணமகளுடைய அன்பு சரீர சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஒருவர் மற்றொருவரை பார்த்து பார்த்து கொண்டு மட்டும் இருப்பார்கள் பார்ப்பதனாலேயோ திருப்தி அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர் இங்கேயோ ஒரே ஒருவர்தான் மணமகனாவார் மற்றவர்கள் அனைவருமே மணமகள்கள்தான் அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர் சிலர் இயற்கை முதலானவைகளை நம்புகின்றார்கள் என்றாலும் கூட ஒரே ஒரு இறைவன்தான் ஓ பகவானே என வாயிலிருந்து கண்டிப்பாக வெளிப்படுகின்றது நம்முடைய துக்கத்தை நீக்குங்கள் என அனைவரும் இறைவனைத்தான் அழைக்கின்றார்கள் பக்தி மார்க்கத்தில் பல காதலன் காதலியர் இருக்கின்றார்கள் ஒருவர் யாரோ ஒருவருக்கு மணமகளாக இருக்கின்றனர் இன்னொருவர் இன்னொருவருக்கு மணமகளாக ஆகின்றார்கள் அனுமானத்துக்கு எத்தனை பிரியதர்சினிகள் இருக்கக்கூடும் அனைவரும் தம் தம்முடைய மணமகளின் உருவத்தை உருவாக்கி வைத்து கொண்டு பிறகு தமக்குள் ஒன்று கூடி அவருக்குள் பூஜை செய்கின்றனர் பூஜை செய்துவிட்டு பிறகு பிரியதர்சனனை நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர் ஒரு அர்த்தமும் புரிவதே இல்லை அந்த விஷயங்கள் இங்கே இல்லை இந்த நம்முடைய மணமகன் எப்போதுமே அழகானவர் வெள்ளையாக இருப்பவர் ஒருபோதும் அவர் கருப்பாகவே ஆவதில்லை அவர்தான் இறைவன் பிரயாணியாகிய தந்தை வந்து அனைவரையும் வெள்ளையாக தூய்மையாக நம்மை ஆக்குகின்றார் நாமும் பிரயாணிகள்தானே தூர தேசத்திலிருந்து வந்து நாம் இங்கே நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றோம் நம்முக்குள்ளும் வரிசை கிரமமான முயற்சிகளின்படி புரிந்து கொள்கின்றோம் இப்போது நாம் திரிகாலதரிசியாக ஆகி கொண்டிருக்கின்றோம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்னும் போது நாம் திரிகாலதரிசி பிரம்மகுமார குமாரிகள் ஆகிவிட்டோம் உலகத்தில் ஜகத்குரு முதலான பட்டங்கள் எவருக்கோ கிடைக்கின்றன அல்லவா நமக்கு இந்த பட்டம் கிடைக்கிறது நமக்கு சுயதர்சன சக்கரதாரி என அனைத்தையும் விட நல்ல ஒரு பட்டம் நமக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது பிராமணர்களாகிய நாம் மட்டும்தான் சுயதர்சன சக்கரதாரிகளாக அல்லது சிவபாபாவுமா ஆம் ஏனென்றால் ஆத்மா சரீரத்துடன் சுயதரிசன சக்கரதாரி ஆகிறதல்லவா தந்தையும் கூட இவருக்குள் இந்த பிரம்மாவுக்குள் வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் சிவபாபா சுயதர்சன சக்கரதாரியாக இல்லாவிட்டால் எப்படி நம்மை அதுபோல ஆக்க முடியும் அவர் அனைவ அனைவரையும் விட உயர்வான உயர்ந்தவரிலும் உயர்வான பரமாத்மா ஆவார் தேகத்திற்கு அப்படி சொல்லப்படுவதில்லை அந்த பரம தந்தைதான் வந்து நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார் ஆத்மாக்களைத் தவிர வேறு யாருமே சுயதர்சன சக்கரதாரியாக ஆக முடியாது எந்த ஆத்மாக்கள் பிராமண தர்மத்தில் இருப்பவர்கள் சூத்திர தர்மத்தில் இருந்தபோது தெரிந்துக்கவில்லை இப்போது தந்தை மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் வெளியில் உள்ளவர்கள் இந்த விஷயங்களை கேட்டால் ஆச்சரியப்படுவார்கள் ஓ இது மிகவும் உயர்ந்த ஞானமாக உள்ளது நல்லது நீங்களும் கூட இதுபோல சுயதர்சன சக்கரதாரியாக ஆகிவிட்டால் என்றால் பிறகு சக்கரவர்த்தி ராஜாவாக உலகின் எஜமானனாக ஆகிவிடுவீர்கள் இங்கிருந்து வெளியில் சென்றால் அவ்வளவுதான் மாயை அந்த அளவுக்கு பலசாகியாக இருக்கின்றது எங்கு பேசும் பேச்சு இங்கேயே தங்கிவிடுகின்றது கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை வாக்குறுதி கொடுத்துவிட்டு வெளியில் வருகிறது ஆனாலும் அங்குள்ள பேச்சு அங்கேயே நின்றுபடுவது போல நாம் கண்காட்சிகள் முதலானவற்றில் புரிய வைக்கும் நன்றாக இருக்கின்றது நன்றாக இருக்கின்றது என சொல்கின்றார்கள் ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது நான் இப்படியெல்லாம் முயற்சி செய்வேன் இதை செய்வேன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அவ்வளவுதான் அங்கு சொன்ன பேச்சு அங்கேயே போய்விட்டது ஆற்றோடு கழுவி விட்டு விடுகிறார்கள் என்றாலும் கூட கொஞ்சமாவது அந்த தாக்கம் இருக்கவே செய்யும் அவர்கள் பிறகு வரவே மாட்டார்கள் என்பதல்ல மரம் வளர்ச்சி அடைந்தபடி இருக்கும் மரம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்றால் பிறகு அனைவரையும் ஈர்க்கும் இப்போது இது கொடுமையான நரகமாக இருக்கின்றது கருடபுராணத்திலும் இப்படிப்பட்ட சுவராஜ்யமான விஷயங்கள் எழுதியிருக்கின்றார்கள் கொஞ்சமாவது பயம் இருக்கட்டும் என்று அதை மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் மனிதர்கள் பாம்பு தேல் முதலானவைகளை ஆக்குகின்றனர் என்பதல்ல போன்ற கருத்துக்கள் அதிலிருந்துதான் வெளிப்பட்டன நான் நம்மை இறைவன் நம்மை விஷம் நிறைந்த நதியிலிருந்து மீட்டு கடலுக்கு அனுப்பி வைக்கின்றார் என தந்தை கூறுகின்றார் உண்மையிலும் உண்மையான நாம் இப்போது சாந்தி தாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தோம் பிறகு சுகதாமத்தில் நடிப்பை நடிப்பதற்காக பிறவி எடுக்க இந்த பூமிக்கு வந்தோம் இப்போது நாம் மீண்டும் சாந்தி தாமத்திற்கு சுகதாமத்திற்கும் செல்ல இருக்கின்றோம் இந்த தாமங்களை அதாவது நம்ம வீடு மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்வீர்களானால் தாயும் நீயே தந்தையும் நீயே என பாடவும் செய்கின்றார்கள் அந்த அளவற்ற சுகசக்தி யுகத்தில் தான் இருக்கின்றது அதிக சுகம் மற்றும் அதிக துக்கம் என இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது விஷ்ணு அவதாரத்தையும் காட்டுகின்றார்கள் லக்ஷ்மி நாராயணரின் ஜோதி லட்சுமி நாராயணரின் ஜோடி மேலே இருந்து வருவது போல காட்டுகின்றார்கள் மேலே இருந்து சரீரதாரிகள் யாருமே வருவதில்லை மேலிருந்து வருபவர்கள் அனைவருமே ஆவார்கள் ஆனால் ஈஸ்வரனின் அவதாரம் மிகவும் விசித்திரமானது அவரே வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் சிவஜெயந்தி என அவருடைய அவதாரத்தை பண்டிகையாக கொண்டாடுகின்றார்கள் ஒருவேளை பரமபிதா பரமாத்மா சிவந்தான் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுக்கின்றார் என்று தெரிந்து கொண்டால் பிறகு உலகில் இறை தந்தையின் பண்டிகையை கொண்டாடுவார்கள் சிவபாபாவே விழிப் விடுவிப்பவராக இருக்கின்றார் வழிகாட்டி என புரிந்து கொள்ளும்போது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் நினைவார்த்தமாக பண்டிகையை கொண்டாடுவார்கள் அவருடைய ஜென்மமே பாரதத்தில்தான் ஏற்படுகிறது சிவஜெயந்தியையும் பாரதத்தில்தான் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் முழுமையான அறிமுகம் இல்லாததால் விடுமுறையே கொடுப்பதில்லை அனைவருக்குமே சத்கதியை வழங்கக்கூடியவர் அலௌகீக காரியம் வந்து செய்யக்கூடிய அவர்தான் ஜென்மபூமியில் அவருடைய பிறந்த நாளையும் தீர்த்த யாத்திரையும் மிகவும் அதிகமளவில் அளவில் கொண்டாட வேண்டும் நம்முடைய நினைவார்த்த கோவில்களிலும் கூட இங்கேதான் உள்ளன ஆனால் சிவபாபா வந்து விடுவிப்பவராகவும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என அனைவரும் சொல்கின்றார்கள் ஆனால் உண்மையை புரிந்து கொள்வதில்லை பாரதம்தான் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாகும் பாரதத்தின் மகிமை மிகவும் அபாரமானது என பாடப்பட்டிருக்கின்றது அங்கேதான் சிவபாபாவின் பிறவி ஏற்படுகின்றது அவரை யாருமே ஏற்பதில்லை தபால் தலை வெளியிடுபடுவதில்லை பிறருடைய தபால் தலைகளை நிறைய வெளியிடப்பட்டு இருக்கின்றன அவருடைய மகத்துவம் அனைவருக்கும் தெரியும்படியாக எப்படி புரிய வைப்பது வெளிநாட்டிலும் சன்னியாசி முதலானவர்கள் சென்று பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்றுக்கொடுக்கின்றார்கள் நாம் இப்போது இந்த ராஜயோகம் குறித்து புரிய வைத்தால் நம்முடைய பெயர் கிடைக்கும் ராஜயோகத்தை யார் கற்பித்தது என்பது யாருக்குமே தெரியாது என்பதை சொல்லுங்கள் கிருஷ்ணரும் கூட கடயோகத்தை கற்பிக்கவில்லை இந்த கடயோகம் சந்நியாசிகளுடையதாகும் நன்றாக எழுத படிக்க தெரிந்தவர்கள் தம்மை தத்துவ ஞானிகள் என சொல்லி கொள்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முன்னேற வேண்டும் மேலும் நாங்களும் கூட சாஸ்திரங்களை படித்திருக்கின்றோம் ஆனால் தந்தை சொல்வதே சரியாகும் மற்ற அனைத்தும் தவறாகும் என அவர்கள் சொல்ல வேண்டும் மேலும் அவர்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும் இங்கே தந்தை வருகின்றார் இது தர்மபூமி எனப்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் தந்தையை அறிந்து கொண்டு உடல் மனம் பொருள் என அனைத்தும் இந்த சேவையில் ஈடுபடுத்துகின்றோம் தந்தைதான் அனைவரையும் விடுவிக்கின்றார் அனைவரையும் இந்த துக்கத்திலிருந்து விடுவிப்பவர் ஒரே ஒரு இறைவன்தான் மற்ற தர்மஸ்தாபகர்கள் துக்கத்திலிருந்து விடுவிப்பதில்லை அவர்கள் வருவதே அவர்களுடைய பிறகுதான் அனைவரும் வரிசைகரமாக நடிப்பை நடிக்க வருகின்றார்கள் நடிப்பை நடித்து நடித்து தமோ பிரதானமாகி விடுகின்றார்கள் பிறகு இறைவன்தான் வந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார் ஆக இந்த பாரதம் எவ்வளவு உயர்ந்த தீர்த்தமாக உள்ளது பாரதம் அனைத்தையும் விட முதல் நம்பர் உயர்வான பூமியாகும் இது நம்முடைய ஜென்ம பூமியாகும் என தந்தை கூறுகின்றார் தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதியை வழங்குகிறார் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிவிடுகின்றார் தந்தை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக இப்போது வந்திருக்கின்றார் எனவே குழந்தைகளாகிய நாம் இப்போது இப்படிப்பட்ட தந்தையின் அன்பிலே அன்பு செய்ய வேண்டும் நம்மை கண்டு பிறரும் இப்படிப்பட்ட தர்மம் செய்வார்கள் இதுவே அலோகிகமான தெய்வீகமான கர்மம் என சொல்லப்படுகிறது யாருக்கும் தெரியாது என புரிந்து கொள்ளு கொள்ளாதீர்கள் நம்முடைய இந்த படங்களை எடுத்து செல்லக்கூடியவர்களும் வெளிப்படுத்துவார்கள் நல்ல நல்ல படங்கள் உருவாகினால் கப்பலை நிரப்பிக் கொண்டு எடுத்து செல்வார்கள் கப்பல் நிற்கும் இடங்களில் எல்லாம் இந்த படங்களை மாட்டி வைப்பார்கள் நம்முடைய சேவை நிறைய நடக்க இருக்கின்றது மிகவும் உதவும் மனப்பான்மை மிக்கவர்கள் உண்டியலை நிரப்பக்கூடிய ராஜாதி ராஜாக்கள் கூட வருவார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தொடங்குவார்கள் இந்த பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார் என அனைவருக்கும் தெரிய வேண்டும் நம்முடைய புத்தியும் கீழானதாக இருந்தது இப்போது நாம் எவ்வளவு சுத்தமான புத்தி உள்ளவர்களாக ஆகி ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் உலகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றோம் என நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் நாம் மிக்கவர்களாக ஆக வேண்டும் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நமக்கு சக்தி கிடைத்திருக்கின்றது தந்தை உலகின் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என சொல்லப்படுகின்றார் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நமக்கு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே குழந்தைகளாகிய நாம் சேவை செய்யும் ஊக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை தவிர வேறு எதுவுமே நமக்கு வெளிவரக்கூடாது நாம் அனைவரும் ஞான யோகத்தில் சிறந்தவர்கள் உலகம் முழுவதும் பச்சை பசேல் என ஆக்கிவிடுவதை நாம் பார்க்கின்றோம் அனைத்தும் புதியவையாக அங்கே துக்கத்தின் பெயரே கிடையாது ஐந்து தத்துவங்களும் கூட நம்முள் சேவையில் ஆஜராகி இருக்கும் இப்போது மற்றவர்கள் சேவைக்கு புறம்பானதாக செய்கின்றார்கள் ஏனெனில் மனிதர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள் தந்தை இப்போது தகுதி மிக்கவர்களாக நம்மை ஆக்குகின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தந்தை வெகுகாலமாய் காணாமல் போய் கண்டெடுத்த செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இறைவனுக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொண்டே இருப்போம் தாரணையை இப்போது பார்ப்போம் ஒன்று ஞானம் யோகம் மிக்கவர்களாகி வாயிலிருந்து ஞான இரத்தினங்களை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் சேவையில் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும் நினைவிலே இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுக்க வேண்டும் இந்த அலோகீக காரியத்தை செய்ய வேண்டும் இரண்டாவதாக உண்மையிலும் உண்மையான பிரியதர்சினிகளாக ஆகி ஒரே ஒரு இறைவனான பிரியதர்சனன் மீது அன்பானவர்களாக அர்ப்பணமாக வேண்டும் அதாவது நாம் அனைவரும் இறைவனிடம் பலியாக வேண்டும் அப்போதுதான் உண்மையான தீபாவளி என்பது நடந்தேறும் வரதானம் இல்லற காரியம் மற்றும் ஈஸ்வர காரியம் ஆகிய இரண்டின் சமநிலை மூலம் சதா இலகுவானவர்களாக மற்றும் வெற்றி பெற்றவர்களாக ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வீக நிர்வாகம் மற்றும் ஆத்ம நிர்வாகத்துடன் இரட்டை சேவை கிடைத்திருக்கின்றது எனவே தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் ஸ்லோகன் முதல் டிவிஷனில் வருவதற்காக கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக மாயையை வென்றவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை நமக்கு வரத்தை அளிக்கின்றார் சாந்தி ஓம் சாந்தி